ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புடலங்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். புடலங்காய், பாசிப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 3, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிள்ளை, துருவிய தேங்காய். இப்போ நம்ம புடலங்காவை நைஸாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். புடலங்காய், பாசிப்பருப்பு, உப்பு 3 ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இப்போ பிசைஞ்சு விட்டு இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் போட்டுக்கலாம். அந்த பேன் காஞ்சதுக்கு அப்புறமேல் இது கூட நம்ம இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இது கூட கடுகு சேர்த்து புரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு சவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை 2 சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து கிள்ளி வச்சுருக்க மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா இப்போ நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ஊற வச்ச பருப்பு, புடலங்காய், உப்பு 3 சேர்ந்ததை இப்போ தண்ணி புழிஞ்சிட்டு இதை நம்ம இந்த பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த புடலங்காய் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். அதையும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இந்த பேன்லேயே சேர்த்து நல்லா புடலங்காவோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லதை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம தீயை சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆகிட்டு பருங்களோட புடலங்காலாம் நல்லா வெந்துட்டு பருப்பும் வெந்துட்டு இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிட்டு. இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த புடலங்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு புடலங்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.